முதல்ல போட வேண்டியதை போடுங்க. வீடு மாதிரி போயிடுச்சு. என் பொண்டாட்டியா? அதுதான் எப்பவோ போயிடுச்சு. பெருத்து போன அந்த தவளை கொட்டா மாத்திரீங்களா, பெருசா பெருத்து போய் இந்த பானை பக்கத்துல உட்காந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கான். இவன் சரியான லூசுடா. அப்போ நீ சரியாகாத லூசா. இப்படி அவுத்துட்ட மாதிரி அழியிறிய, உங்க வீட்டுல அவனு கேட்க மாட்டாங்களா? கலை ஒரு நிமிஷம். எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும். நம்பிட்டேன். ஏய், உங்க தானே பேசுறேன், உனக்கு என்னதான் வேணும்? ஒரு டைலாக் கூட பேசாம அப்படியே நிக்கிறான். செத்துருவான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தோம். எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எவனுமே கைய காட்டல, நீ யாரு காட்டல? மேல கை வைக்காதீங்க ஜி, இது நம்ம ஏரியா. வச்சா அப்புறம் உங்க மேல கை வைப்பாங்க ஜி. எப்படி காமெடி ஜி, காமெடி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத, காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்க இருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. வழக்கு தைரியம் இருந்தா நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? அத போய் தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. கல்யாணம் பண்ணிட்டு பத்துக்கலாமா இல்ல பெத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? யூ லைக் அம்மா இந்த சவுண்ட். உங்களோட அன்பு இப்ப அவங்களுக்கு தொல்லையா தெரியுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா தங்கம்? உண்மையை சொல்லிட்டா அவங்களுக்கு நீங்க வேணாம். வலிக்குதுதான் இல்ல ஒத்துக்கிறேன். இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா? யாரா நீ? எனக்கும் ஒரு காலத்துல காதல் தோல்விலாம் இருந்திருக்கு. ஆனா தங்கம் உங்க விஷயம் என்ன தெரியுமா? என்ன ஜந்திரா இது? கிற வரைக்கும் அவசரம், கிடைச்சதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் உங்க லைஃப் பார்ட்னரா வந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? முக்கியமாக பேசி என்னால் எந்த அளவிற்கு மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு நான் இது இதுக்கு ஆயுத பூஜையே போடணும். அந்த அளவுக்கு நான் இந்த ஆயுதத்தை யூஸ் செய்திருக்கேன். ஏன் தங்க உங்க மேல இவ்வளவு ஒரு போட்டி பொறாம வைத்தறிச்சல் கண்ணாரு? தங்க நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, இப்பதான் நீங்க உங்க வாழ்க்கையில கரெக்டான பாதையில போய்கிட்டு இருக்கீங்க. லண்டன்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கருவாட்டு கடை வச்சிருக்கான். அந்த கருவாடு கூவி கூவி விக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தான். உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. நான் வேணா அந்த வேலைக்கு உங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டோமா? அதான் எங்க உங்களை காணமே நான் தேடினே இருந்தேன். என்கிட்ட ஒரு கருங்கல் இருக்கு, கொஞ்சம் தண்ணியும் வச்சிருக்கேன். இந்த கருங்கலை என்ன பண்ணாலும் என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் இப்ப இந்த தண்ணியை ஊத்தி அந்த கருங்கல்ல கரைக்க போறேன். போய் சொல்லாத, போய் சொல்லாத. இந்த ராங் போய் பேசாத. நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அந்த கல்லு கரைஞ்ச பாடே இல்ல. நானே விசித்திரமான ஆளு மாட்டேங்குது. இதே நான் ஒரு 10 வருஷத்துக்கு செஞ்சாலும் இல்ல 20 வருஷத்துக்கு செஞ்சாலும் ஏதாவது மாற்றம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? பகல்ல ஈ தொல்ல, நைட்ல கொசு தொல்ல. கதை இந்த கருங்கலுக்கும் இந்த தண்ணிக்கும் கிடையாது. உங்க கண்ணீர் இருக்குல்ல,
அதை வச்சு ஒரு கல்லெஞ்சக்காரனையோ இல்ல ஒரு கல்லெஞ்சக்காரியையோ நம்ம வந்து கழிச்சு நம்ம வழி கொண்டு வந்தோம்னா நீங்க நினைக்கிறீங்கல்ல அந்த முட்டாள்தனத்தை. எங்கயோ ரெண்டு பேருக்கு எதுல ஒத்து போதோ இல்லையோ. அக்கா அண்ணன் வாயில செல்ல டேப்ப ஒட்டி உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்ல சொல்லுங்க. போயிடுறேன், இங்க இருந்து நான் போயிடுறேன், என்ன விட்டுறேன். உங்களுக்காக ஆக முதல்ல சத்த பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து நீ சங்க வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய கிடைக்கிற பொடிப்பைய நீ வாடி பீட்ரூட் பாலம் சுனோ மாலிக் நீ முதல் ஹாத் பான் கே மாறா கொல்லை போல தான் சோச்ச என்னடி குறட்ட இது? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்ட மீறுதுங்கும் போது தலையில கைய வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரே அடியா படித்துட்டு சரி போயிட்டு வரட்டா, போயிட்டு வாங்க டாடா.